வந்து 1353 ஆம்புலன்ஸ் கணக்கில் இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து 1000 1100 அவ்வளோ அந்த அந்த அளவுக்கு தான் ஆம்புலன்ஸ் இயங்கிக்குது. 6000 மேற்பட்ட 6500 தொழிலாளர் இருக்காங்க, 2900 ஓட்டுநர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களும், 3100 மெடிக்கல் எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன்ஸ் வேலை பார்க்குறாங்க. இந்த இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 3 மாத காலத்துக்கு முன்பு இரவு நேரங்களில் 750 ஆம்புலன்ஸ் நிறுத்தி அதை நாங்கள் போராட்டம் எடுத்து தமிழக மக்களிடம் வந்து தெருமுனை கூட்டங்கள் நடத்தி தொடர் கண்டன போராட்டங்கள் நடத்தினதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் இயக்குறாங்க. ஆனாலும் வார விடுமுறை நாட்கள் தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் ஒத்திவைக்கப்படுது. இதற்கு காரணம் கேட்டால் இந்த சேவை திட்டத்தை நிர்வாகத்திற்குரிய நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, தேவையில்லாமல் ஆம்புலன்ஸ் இயக்கப்பட தேவையில்லை, 800 ஆம்புலன்ஸ் போதும்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து வந்து முன்கூட்டி திட்டமிட்டு வராது, அது ஏற்படும் போது உதவ வேண்டியதுதான் இலக்கு. 8 நிமிடத்தில் நின்று உதவுவதை இலக்காக வைத்து தொடங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் இன்று 11 நிமிடத்திற்கு மேல் ஆகுது. சராசரியா ஒரு கேஸ் அணுகிறது 11 நிமிடத்திற்கு மேல் ஆகிறது. அப்ப நம்ம கோல்டன் வசதி அப்படி இலக்கையே ஒன்று அச்சீவ் பண்ணாதப்ப அடையாதப்ப இந்த மாதிரி சட்டவிரோதமாக ஆபத்து ஏற்றி வைக்கிறது வந்து மக்கள் வேலை விரோதம் அப்படின்னு நாங்கள் வந்து கேஸ் போட்டோம், போராட்டம் நடத்தினோம். அதற்காக வந்து அந்த அந்த முன்னெடுப்புகளை முன்னெடுத்த தொழிற்சங்க முன்னணி ஊழியர்கள் சட்டவிரோதமாக பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த இந்த தேவை வந்து நமக்கு இன்னும் வந்து 10 கிலோமீட்டர் கூட ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. கல்யாண தேதி, வார விடுமுறை நாட்கள், அதன் பிறகு இந்த மாதிரி திருவிழா காலங்கள், டெங்கு மலேரியா சீசன் நோய்கள், இது எல்லாத்துக்குமே வந்து கட்டாயம் ஆம்புலன்ஸ் உதவி வந்து தேவைப்படும். அப்ப நமக்கு தமிழகம் முழுவதும் இன்னும் வந்து ஒரு 200 ஆம்புலன்ஸுக்கு கூடுதலாக தேவைப்படும். ஆனால் இவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிற 200 ஆம்புலன்ஸ் நிறுத்துறதுக்கு திட்டமிடுறாங்க. இதை தான் நாங்கள் வந்து தமிழக மக்களிடம் அம்பலப்படுத்தி அரச நடவடிக்கை. தமிழக 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்தை முடக்கக்கூடாது, அதாவது வார விடுமுறை நாட்களில் இயக்காமல் நிறுத்தி வைக்கிற ஆம்புலன்ஸ்களையும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு சேவையிலிருந்து அகற்றின ஆம்புலன்ஸ்களையும் மீண்டும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும், இந்த நிர்வாகத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியதற்காக சட்டவிரோதமாக பயணிக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கக் கோரியும், 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு சட்டவிரோத 12 மணி நேர வேலை நேரத்தை கைவிட்டு சட்டப்படியான 8 மணி நேர வேலையை வழங்கணும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், வருகின்ற ஜனவரி 8, 1, 2024 முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் நோக்கத்தையும் எங்களுடைய கோரிக்கையும் தமிழக மக்களிடம் கொண்டு சேர்த்து கையெழுத்து பிரச்சார இயக்கத்தின் மூலம் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டுவதற்கு தீபாவளி அன்று முதல் தமிழகம் முழுவதும் கையெழுத்து பிரச்சார இயக்கத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை இன்று இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.